Exercise 3.13 question number 2. Axia has 2 rupee coins and 5 rupee coins in her purse. That Axia gitta 2 rupee coinum 5 rupee coinum purse la irukku. If in all she has 80 coins, total Axia gitta total 80 coins irukku. That totaling rupees 220. அப்போ இந்த 2 ரூபி காயினையும் 5 ரூபி காயினையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் 220 ரூபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி காயின்ஸ் ஆஃப் ஈச் கைண்ட் டஸ் சி ஹேவ், அதாவது அக்ஷயா கிட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதாவது 2 ரூபி காயின்ஸ் எவ்வளவு இருக்கு, 5 ரூபி காயின்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்ப எவ்வளவு 2 ரூபீஸ் காயின் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால நம்பர் ஆஃப் 2 ரூபி காயின்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்பர் ஆஃப் 5 ருபி காயின் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், தட் இஸ் ஒய்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 2 ருபி காயினையும் 5 ருபி காயினையும் ஆட் பண்ணால் டோட்டலாக எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 80 காயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ கிவன் கண்டிஷன் நமக்கு எப்படி இருக்கும், எக்ஸையும் 2 ருபி காயின் வந்து நம்பர் ஆஃப் 2 ருபி காயின் எக்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் 5 ருபி காயின் என்ன இருக்கு, ஒய் இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் சீக்கல் டு டோட்டல் எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 80 காயின்ஸ் இருக்கு. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த 2 ருபி காயின்ஸையும் 5 ருபி காயின்ஸையும் ஆட் பண்ணால் டோட்டலாக நமக்கு 220 ருபீஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 2 ருபீஸ் காயின் வந்து 10 காயின்ஸ் இருக்கு அப்படின்னா 10 × 2 எழுதுனா தான் நமக்கு என்ன இருக்கும், 20 ருபீஸ் கிடைக்கும். ஓகே, அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 நம்பர் ஆஃப் காயின் எக்ஸ் எடுத்திருக்கோம், அப்போ 2x. ஓகே, அதே 5 ருபி காயின் வந்து 10 காயின் இருக்குன்னா 10 × 5 அப்போ தான் 50 ருபீஸ் கிடைக்கும். அப்போது இதை வந்து நம்ம 5 அப்படி எழுதிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் காயின் 5 ருபி காயின்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கும், 5y. ஸோ அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், 10 × 5 50 ருபீஸ். அப்போ 5y நம்ம எழுதிடுவோம். ஓகே, ஸோ அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, ஈக்குவேஷன் 2 × x, அதாவது 2 ருபி காயின் into number of coin plus 5 ruby into number of coin y, that is equal to total add பண்ணீங்க அப்படின்னா 220 ருபீஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு எழுதிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தடில் நமக்கு ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், x plus y minus 80 equal to 0, 2x plus 5y minus 220 is equal to 0 னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும், எக்ஸ். ஓகே, அப்போ எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம 1 எழுதிடணும். இங்கே எக்ஸ் இருந்தது அப்படின்னா 2 சைஸ் என்ன வரக்கூடாது, எக்ஸ் வரக்கூடாது. அப்போ என்ன எடுத்துக்கலாம், இங்கே ஒய் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒய்னா 2 சைஸ் என்ன வரக்கூடாது, ஒய்யோட வேல்யூ வரக்கூடாது. அப்போ கான்ஸ்டன்ட் இருந்தால் இங்கே எக்ஸு கான்ஸ்டன்ட் இருக்குது, அப்போ நமக்கு எக்ஸ் ஒய் தான் வரணும், கான்ஸ்டன்ட் வரக்கூடாது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ ஒய். ஓகே, இப்போ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிடலாம். ஓகே, இப்போ ஒய், அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவா இருக்கும், 1, 5 இருக்குது. ஓகே, கான்ஸ்டன்ட் அப்போ −80 −220. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ், எக்ஸ் என்னவா இருக்குது பாருங்கள், 1, 2. நெக்ஸ்ட் அகெயின் ஒய், அப்போ 1, 5. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிளிகேஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே, எக்ஸ் டிவைடட் பை 1 × −220. அப்போ −220 −5 × −80. அப்போ என்னவா இருக்கும், −400. ஓகே, நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணாவே சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 1 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை −80 × 2 −160. ஓகே, நெக்ஸ்ட் 1 × 220 அப்போ என்னவா இருக்கும், −-220 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் 1 டிவைடட் பை 1 × 5 = 5 −2 × 1 அப்போ 2. ஓகே, அஸ் இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் டிவைடட் பை −−+ அப்போ +400 −220 அப்போ என்னவா இருக்கும், 180 இருக்கும். ஓகே, சீக்குவல் டு ஒய் டிவைடட் பை 160 +220 அப்போ என்னவா இருக்கும், உங்களுக்கு +60 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1 / 5 − 2 அப்போ 3. ஓகே, அப்போ 1 / 3 இருக்கும் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம செப்பரேட் ஃபார்மில் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகே, அப்போது திஸ் எக்ஸ்டர்மையும் கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 180 தட் இஸ் ஈக்குவல் டு 1 / 3. ஸோ அதே மாதிரி ஒய்யோட டைம்ஸ் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒய் டிவைடட் பை 60 இஸ் ஈக்குவல் டு 1 / 3. ஓகே,
180 opposite எடுத்துன்றேங்க அப்போ x equal to 180 divided by 3 அப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1373 6 டைம் அப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 60 ஆ இருக்கும் சேம் y is equal to 60 divided by 3 அப்போ y ஓட வேல்யூ 20 ஆ இருக்கும் ஓகே சப்போ நம்பர் ஆஃப் 2 ரூபி காயின் எவ்வளோ இருக்கும்னா எக்ஸ் வந்து நம்ம 2 ரூபி காயின்ஸ் எடுத்துருக்கோம் சப்போ என்னவா இருக்கும் 60 காயின்ஸ் இருக்கும் ஓகே அதே மாதிரி நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின்ஸ் எவ்வளோ இருக்கும் தட் இஸ் 20 காயின்ஸ் இருக்கும் ஓகே